உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். திருக்குர்ஆனில் ஒரு வசனம், இன்னும் இரும்பையும் நாமே இறக்கினோம், அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன என்று இறைவன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். பூமியில் கிடைக்கக்கூடிய இரண்டாவது கனிமங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இரும்பு. ஆனால் திருக்குர்ஆனோ இரும்பை வானிலிருந்து இறங்கியதாக சொல்லுகின்றதே என்று இந்த வசனத்தை நகைத்தவர்களும் உண்டு, நகைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் உண்டு. பூமிக்கு அடியில் கிடக்கும் இரும்பை வானிலிருந்து இறக்கியதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது என்றால் திருக்குர்ஆனில் தவறு இருப்பதாக சொன்னார்கள். சரி, இப்போது திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட இறக்குதல், அதாவது வானிலிருந்து இறக்கப்பட்ட இரும்பு என்று சொல்லுகின்றதே, இதை நாம் விஞ்ஞானத்தோடு ஆய்வு செய்வோம். இங்கே இறக்குதல், நாம் தான் இறக்கினோம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழுக்கு அரபில் அன்சல்னா என்றும் ஆங்கிலத்தில் சொன்னால் சென்ட் டவுன் ஆகும். இங்கே இறக்கினோம் என்ற சொல்லுக்கு பெரும்பாலானவர்கள் விளக்கமளிக்க முடியவில்லை. எப்படி இரும்பு மேலிருந்து இறங்கியிருக்கும் என்பதை அப்போது நகைத்து கொண்டிருந்தார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே இரும்பை குறித்து சில ஆய்வுகள் மேற்கொண்ட விஞ்ஞானிகள் பல உண்மைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இன்று பூமியில் உள்ள இரும்பு பூர்வீக பூமிக்கு சொந்தமானதல்ல, விண்வெளியில் இருந்தே இம்மண்ணுக்கு வந்தது என்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக எகிப்தை ஆண்ட பரோ மன்னர்கள் வைத்திருந்த உலகின் முதல் இரும்பு ஆயுதம் விண்ணிலிருந்து, அதாவது வானத்தில் இருந்து வீழ்ந்த விண்கற்களில் இருந்து இரும்பின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்பதை ஆய்வாளர்களும் தொல்லியல் நிபுணர்களும் நிரூபித்தார்கள். சற்று விளக்கமாக இந்த பதிவை நாம் பார்க்கலாம், எப்படி இந்த பூமிக்கு இரும்பை இறைவன் கொடுத்தான் என்பதை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு பொருளை இரும்பின் மூலம் தயாரித்த ஒன்றை பயன்படுத்தாமல் நாம் அந்த நாளை கடந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு மனிதனின் பயன்பாட்டில் இரும்பு இன்றியமையாததாக இருக்கின்றது. நாம் பயன்படுத்தும் சைக்கிளாக இருந்தாலும், காராக இருந்தாலும், விமானமாக இருந்தாலும் இந்த இரும்பு மிக இன்றியமையாததாக அதிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இரும்பு இந்த பூமிக்கு எப்படி வந்தது என்பதை அறிவியல் ரீதியாக நாம் பார்க்கலாம். விண்வெளியில் முக்கியமாக சொல்லக்கூடிய இரண்டு விதமான திடப்பொருட்கள் உண்டு. ஒன்று எரிந்து கொண்டிருக்கும் திடப்பொருள், மற்றொன்று எரியாமல் இருக்கும் திடப்பொருள். எரியாமல் இருப்பவற்றை நாம் கோள்கள் என்கின்றோம், அதாவது கிரகம் என்கின்றோம். நம் பூமியும் ஒரு கோள்தான். இவற்றுடன் துணை கோள்களாக இருக்கக்கூடிய சந்திரனையும் நாம் குறிப்பிடலாம். ஆனால் எரிந்து கொண்டிருப்பவற்றை நாம் நட்சத்திரம் என்கிறோம். கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் அணுக்கள் மற்றும் அதன் உட்கரு பற்றிய ஆராய்ச்சி உலோகங்களுக்கு இடையே தன்மையை பற்றி சிந்திக்க வைக்கிறது. அதனால் மிகவும் சுலபமான ஹைட்ரஜன் அணுக்களில் இருந்து இரும்பு அணுவானது மாறுபட்டு மிகவும் ஒரு நிலையான உட்கருவை கொண்டிருப்பதால் அதை ஒரு நிலையான அணுக்களினால் உருவானவை என கண்டுபிடித்துள்ளனர். இது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது இந்த இரும்பு அணுவானது உருவாவதற்கு பல கோடி டிகிரி கணக்கான வெப்பநிலை தேவைப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய வெப்பநிலை பூமியில் இருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சூரியனிடம் இருந்து பெறப்படுவதற்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் சூரியனின் வெளிப்புற வெப்பநிலை 6000 டிகிரி மட்டுமே. அதைப்போல் உட்புற வெப்பநிலை ஏறத்தாழ 2 கோடி டிகிரி. இப்படி இருக்க இரும்பு என்பது நமது சூரிய குடும்பத்தை தவிர வேறு எங்கிருந்தோ வந்திருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் நினைத்தனர். இவர்களுடைய இந்த ஆராய்ச்சி தாங்கள் எதிர்பார்த்தபடி 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிறைவேறியது. அதாவது இரும்பானது சூரியனை விட பெரிய ராட்சச நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி அதிலிருந்து பூமி போன்ற பல்வேறு கோள்களுக்கும் சென்றடைந்திருக்க வேண்டும் என்பதே இரும்பானது எவ்வாறு உருவாகி பூமிக்கு வந்திருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சிறு அறிவியல் விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம். நமது சூரியனை விட ஏறத்தாழ 5 தடவை பெரிய நட்சத்திரங்கள் பல மில்லியன் ஆண்டுகளாக ஒளிர்ந்து அது உதிர்ந்து விழும்போது தன்னகத்தே உள்ள அனைத்து ஹைட்ரஜன் வாயுக்களையும் அணு இணைத்தல் என்ற இரசாயன மாற்றத்தின் மூலம் ஹீலியம் வாயுக்களாக மாற்றுகிறது. இந்த நிலையை அடைந்தவுடன் அந்த ராட்சச நட்சத்திரமாவது
முன்னிருந்த அளவை விட பல மடங்கு பெரியதாக காட்சி அளிக்கிறது. இந்த ஹீலியம் வாயுக்கள் அனைத்தும் சேர்ந்து அதிகமான ஒரு விசையை ஏற்படுத்துகிறது. இதனால் மீண்டும் ஒரு முறை அணு இணைத்தல் என்ற இரசாயன மாற்றம் நடக்கின்றது. இந்த மாற்றம் இந்த நட்சத்திரங்கள் நடுவில் மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்பு விசையை உண்டாக்குகிறது. இதனால் அவைகளுக்கு உள்ள அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. இதனால் மீண்டும் வெப்பநிலை அதிகமாகி பலமான அணுவின் உட்கரு கொண்ட கார்பன், ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் மற்றும் இரும்பு உண்டாகிறது. பெரிய நட்சத்திரங்களில் உள்ள இரும்பின் நடுப்புற பகுதியை சுற்றி சிலிக்கான், ஆக்சிஜன், கார்பன், ஹீலியம், ஹைட்ரஜன் உள்ளன. பின்பு இவைகள் கார்பன் மையப்பகுதியாக மாறுகிறது. பின்பு கார்பன் மையப்பகுதி சுருங்கி மேக்னீசியம், அலுமினியம் மற்றும் சிலிக்கானாக மாறுகிறது. சிலிக்கான் மையப்பகுதி சுருங்கி அதிகமான சக்தியை வெளிப்படுத்தி ரெட் சூப்பர் ஜெயிண்ட் என்ற ராட்சச நட்சத்திரத்தில் இருந்து நோவா என்ற நிலையை அடைகிறது. இந்த நோவாவின் மையப்பகுதியில் இரும்பு உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த இரும்பானது சிலிக்கானில் இருந்து நேரடியாக உருவாகவில்லை. சிலிக்கான் மிகவும் அதிகமான வெப்பத்திற்கு உட்பட்டு கால்சியமாக மாறுகிறது. கால்சியமுடன் ஹீலியம் உட்கரு சேர்ந்து டைட்டானியமாக மாறுகிறது. டைட்டானியமுடன் ஒரு ஹீலியம் உட்கரு சேர்ந்து குரோமியமாக மாறுகிறது. பின்பு குரோமியமுடன் ஒரு ஹீலியம் உட்கரு சேர்ந்து நிலையற்ற இரும்பு உண்டாகிறது. பின்பு இந்த நிலையற்ற இரும்புடன் ஒரு ஹீலியம் உட்கரு இணைந்து நிக்கல் 56 உண்டாகிறது. பின்பு இதிலிருந்து கோபல்ட் 56 உண்டாகிறது. பின்னரே நிலையான இரும்பு என்று சொல்லக்கூடிய இரும்பு 56 உண்டாகிறது. நோவா என்ற நிலையில் உள்ள இந்த நட்சத்திரத்தின் மையப்பகுதியில் ஒரு இரும்பு உருவாகி பின்பு நட்சத்திரம் வெடித்து சிதறிய சூப்பர் நோவா என்ற நிலையை அடைகின்றது. இவ்வாறு நட்சத்திரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட இரும்பு அணுக்கள் அடிப்படை சக்தியுள்ள நுண் துகள்கள் உடன் இணைந்து கனமான உட்கருவை உண்டாக்கி இப்பிரபஞ்சத்தில் பல்வேறு பகுதிகளை அடைகிறது. இவ்வாறு பூமி உருவான பின்பு இரும்பானது பூமியை அடைந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பூமியின் உட்பகுதி ஏறத்தாழ 90% இரும்பை தன்னிடம் அடக்கியுள்ளது. இதுவே விண்ணிலிருந்து பூமிக்கு இரும்பு வந்ததற்கான விளக்கத்தை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இரும்பு 60 என்ற இரும்பு படிமங்கள் இன்றளவும் கடலின் அடியில் உறைந்து கிடப்பது பல மில்லியன் வருடங்களுக்கு முன் சூப்பர் நோவாவினால் ஏற்பட்டவைகள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இரும்பானது சூப்பர் நோவாவை தவிர எரி நட்சத்திரங்களில் இருந்து வீசப்படும் எரி கற்களினாலும் பூமியை வந்தடைகின்றன. எரி நட்சத்திர கற்களின் 20 ஏறத்தாழ 5% நிக்கலையும் இரும்பையும் கொண்டுள்ளது. இதனால் சில சமுதாய மக்கள் இரும்பை இறைவனிடம் இருந்து வரும் பரிசு என அழைத்தனர். பூமியில் கிடக்கும் இரும்பானது ராட்சத நட்சத்திரங்கள் வெடித்து சிதறுவதாலும் விண்கற்கள் பூமியில் வந்து விழுவதாலும் நமக்கு கிடைக்கின்றன என்பதை 20th century இறுதி அறிவியல் வெளிப்படுத்தியது. ஆனால் குர்ஆனில் இரும்பு என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் ஒரு வசனமும் இரும்பை பற்றி கூறுகிறது. அதைத்தாம் நாம் முதலிலே பார்த்தோம். இன்னும் இரும்பையும் நாமே இறக்கினோம். அதில் கடுமையான சக்தியும் மனிதர்களுக்கு பயன்களும் இருக்கின்றன என்று திருமறை குர்ஆனிலே சொல்லப்படுகிறது.